கோவை சிவாஜி காலனி பகுதியில் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை சார்பில் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடி அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. கோவை சிவாஜி காலனி பகுதியில் செயல்பட்டு வருகின்ற அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை சார்பில் சட்டமாமேதை அண்ணல் அம்பேத்கரின் 130வது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி அம்பேத்கரின் பிறந்த நாளை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த இந்த அமைப்பின் தலைவர் வழக்கறிஞர் புஷ்பானந்தம் கூறுகையில், தமிழகத்தில் சட்டமயமதை அண்ணல் அம்பேத்கர் இயற்றிய சட்டம் தாழ்த்தப்பட்ட மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு சட்டங்களை அவர் உருவாக்கி தந்துள்ளார். ஆனால் தற்பொழுது அந்த சட்டத்தை காசு உள்ளவர்கள் தங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்கின்றனர், பணம் இல்லாதவர்கள் சட்டம் மீது பாய்கின்றது எனவும், உதாரணமாக அரக்கோணத்தில் நடைபெற்ற இரட்டை கொலை மற்றும் கோவை காந்திபுரம் பகுதியில் நடைபெற்ற உணவக தாக்குதல், கோவை குனியமுத்தூர் பகுதியில் பேக்கரி கடையில் காவல்துறையினர் நடத்திய தாக்குதல் என சட்டம் ஒவ்வொருவரின் கைகளிலும் ஒவ்வொரு வழியில் செயல்பட்டு வருகின்றது எனவும், இதனை எல்லாம் மாற்றி அனைவரும் ஒரே சட்டம் என்ற நிலை எப்பொழுது தமிழகத்தில் அமலுக்கு வருகின்றதோ அன்றும் அம்பேத்கர் கண்ட கனவு நினைவாகும் என தெரிவித்துள்ளார். அந்த நாளை எதிர்பார்த்துதான் ஏழை மக்கள் காத்திருப்பதாக தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. வழக்கறிஞர் கோவை தடாக ரோட்டில் உள்ள சிவாஜி காலனி அருகில் சவுடாம்பிகா நகரில் வைத்து வழக்கறிஞர் அலுவலகத்தில் வைத்து இன்று காலை 9 மணி அளவில் டாக்டர் அம்பேத்கர் சட்ட மாமலை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 130வது பிறந்த நாளா இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அப்போ டாக்டர் அம்பேத்கருக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினோம். பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாளை இன்று உலகம் முழுவதும், குறிப்பாக இந்தியா முழுவதும், குறிப்பாக தமிழகம் முழுவதும் கொண்டாடி வருகிறார்கள். எனது அமைப்பின் சார்பாக அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவையின் நிறுவன தலைவர்கள் என்ற முறையில் வழக்கறிஞர் அலுவலகம் முன்பு அம்பேத்கரின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. குறிப்பாக நான் இன்னும் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அரக்கோணத்தில் சமீப காலத்தில் நடந்த தேர்தல் பகையின் காரணமாக இரட்டை கொலை இரு தலித் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளனர். இதையும் நான் வன்முறையாக கண்டிக்கிறேன். தமிழக அரசு இந்த இரு பாதிக்கப்பட்ட இந்த கொலை செய்யப்பட்ட இரு குடும்பத்துகளுக்கும் தக்க நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். மேலும் அது இரு குடும்பத்துகளுக்கும் அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு நபருக்கு, இரு குடும்பத்திற்கும் அரசுக்கு யாரோ இரு நபர்களுக்கும் வேலை கொடுக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கோவை மாநகரில் உள்ள காந்திபுரம் பஸ் நிலையம் அருகில் இரவு 10:20 மணிக்கு பிரயாணிகள் ஹோட்டலில் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது கோவை காந்திபுரம் காட்டூர் காவல்நிலைய சார்பாய்வாளர் ஹோட்டலுக்குள் உள்ளே அத்துமீறி உள்ளே புகுந்து சர்வீஸ் செய்து கொண்டவர்களையும் சாப்பிட்டு கொண்டிருந்தவர்களையும் லத்தியால் அடித்து காயப்படுத்தி சட்டை இழுத்து மூடி தலையில் காயத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். காவல்துறையும் வன்முறையாக கண்டிக்கிறேன். அடுத்தபடியாக அதே மறுநாளில் கோவை ஆத்துப்பாளையம் அருகிலுள்ள ஒரு பேக்கரி கடையில் அத்துமீறி புனிமுத்தூர் காவல் நிலைய சார்பாய்வாளர் அத்துமீறி பேக்கர்கள் உள்ளே நுழைந்து டீ குடித்துக் கொண்டிருந்தவர்களையும் பேக்கர் கடையில் உட்கார்ந்திருந்தவர்களையும் அடித்து வெளியே தள்ளி கேசியரை சட்டை பிடித்து இழுத்து அடித்திருக்கிறார்கள். காவல் இதை நான் வன்முறையாக எங்களை அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பெறுவேன் சார்பாக இந்த சம்பவத்தை வன்முறையாக கண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.